ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா எங்கள் வில்லேஜில் இருக்கிற பச்சம்மா கோவில் என்ற கோவிலுக்கு. அது எல்லாருக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும், நிறைய பேருக்கு அது குலதெய்வங்க. பழமையான கோயில் அது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது பக்கத்தில் ஆறு இருக்குங்க பார்த்தீங்களா. அதனால் இப்போ மழை வந்ததுனால செம்மையாக தண்ணி போதுங்க ஆற்றுல ஃபுல்லாக. அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நேச்சரு. அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கிளைமேட்டு. சில்லுன்னு பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சுங்க அந்த நேச்சர் பார்க்கறதுக்கு. இந்த கோயில் என்ன விசேஷம்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை தீ மிதிப்பாங்க. பத்து நாள் கோயிலில் விசேஷம் நடக்கும், திருவிழா நடக்கும். அந்த திருவிழா அன்றைக்கி இந்த கோயிலை பார்க்கணுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். பத்து நாள் ஜே ஜே ஜேன்னு கூட்டம், ஒரு அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். இதுதான் அந்த கோயில் என்ட்ரன்ஸ் இது. இந்த வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு காட்டுனா உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த கோயிலில் தீமிக்கிற திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா. இந்த தடவை அது இந்த ஆடி மாதம் வந்துச்சுன்னா நான் அது ஒரு விலாக எடுத்து போடுறேன் உங்களுக்கும். அப்போ பார்த்தீங்க எவ்வளோ இது ஜனம் இருக்குதுன்ட்டு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது என்ட்ரன்ஸ் தானே, கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் வந்தோன்னா நம்ம இவங்க கருப்பசாமி ஊர்காவலங்க, இவங்கெல்லாம் அங்கே இருக்கிற சிலைகள். வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா பண்ணுவாங்க, விசேஷமாக நல்லா அருமையாக செய்வாங்க இந்த கோயில். இந்த கோயில் என்ன விசேஷமாக, ரீசர்ச் காமிச்சிருக்காங்களாம் கவர்மெண்ட்டுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதாங்க உற்சவமூர்த்தி உள்ளகிறவர் கோயிலுக்கு. இன்றைக்கி அபிஷேகங்க, தாவுக்கால பூஜை வந்திருக்கேன் நான். அதனால உங்களுக்கு விலாகாக போகலான்ட்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் நல்லா இறைவன் நல்லா அழுக வேண்டும்ட்டு நான் இறைவனை பிரார்த்திக்கிறாங்க. எல்லாம் புகழ் இறைவனுக்கேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும்னு கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆளாங்க அம்மாவனுக்கு அபிஷேகம் நடக்குது. ஆள் அபிஷேகம் இன்னைக்கு. எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல அபிஷேகமும் அலங்காரங்கள் முடிஞ்சிட்டு அம்மனுக்கு அலங்காரம் எல்லாம் இதெல்லாம் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.